ஐயா வணக்கம். ஐயா நேத்தி வந்து சசிகலா அம்மையாரை போய் பாத்தீங்க, பேரில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அவங்களாவே என்னை விருப்பப்பட்டு கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க. அவங்களா அவங்கள விருப்பப்பட்டு கூப்பிட்டாங்களா, நீங்களா அவங்கள போய் பாத்தீங்களா, என்ன பேசுனீங்க சசிகலா அம்மையார்கிட்ட, நீங்க என்ன பேசுனீங்க அதை பத்தி எங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. ஆதம் தமிழ் தொலைக்காட்சிக்கு அது நிர்வாகிகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த 87 வயது இளைஞனின் மனமார்ந்த வாழ்த்துக்களை முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. ஒரு வார காலமாக சசிகலா அலுவலகத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு விட்டுக் கொண்டார்கள். எதற்கு என்று கேட்டேன். அந்த ஜெயலலிதா இதை பற்றி நான் யூடியூப்பில் பேட்டி கொடுத்துருந்தேன். அது வந்து உலகம் பூராவும் பார்த்துருக்காங்க. முதல் குற்றவாளி ஜெயலலிதா என்பது தான் முதிரை. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் நான் தான் அதை மெயினாக இருந்தவன். அந்த நிலைமையில் இவங்களுக்கு வந்து ஒரு குற்றவாளின்னு இவங்களை சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையிலும் அவங்க எந்த அரசு அதிகாரியத்திலையும் இல்லை. ஜெயலலிதா தான் முதல்ல அவங்களால இவங்க குற்றவாளி ஆனாங்க, சேர்க்கப்பட்டாங்க. அதாவது 120B கணக்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கணக்கில் தான் அவங்க இருக்கான. அப்படியே உண்மையான குற்றவாளிகள் வெளிப்படையாக பேட்டி நானே யூடியூப்பில் கொடுத்தேன். ரெட்ஃபிக்ஸ்னு பல டவர் இதெல்லாம் நியூஸ் எடுத்தாங்க, பேட்டி எடுத்தாங்க. அது உலகம் பூராவும் பரவி பாராட்டு. அதை பார்த்துருக்காங்க அவங்க. பார்த்துட்டு என்னுடைய ஒன் மேன் ஆர்மி யூனிவர்சல்ல சரவணன் என்பவர் அவர் தான் எழுதினார். அவருக்கிட்ட மூலியமாக என்னை அப்ரோச் பண்ணாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், எதுக்கே நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு. இல்லை மரியாதை உங்களை பார்த்துட்டாங்க, பேட்டியெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு. எல்லாம் வரத பற்றியில் ஒரு வாரமாக தை பண்ணாங்க, நடக்கலை. நேற்றைய தினம் ஒரு முக்கிய பிரச்சனை, ஸ்மார்ட் சிட்டின்னு பாண்டிபுத்தாரில் கொள்ளையடிக்கிறாங்க. 6 பேரை ஏற்றிட்டு போகிற பேட்டரி வண்டிக்கு லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டி, அதை பிடிக்கிறதுக்காக நேற்று அங்கே வந்தேன். அங்கே வந்த நேரத்தில் எங்கூட ஆகாஷ் சினிமா டேக் அவரும் வந்தார். தமிழ்நாடு கோயிலுடைய இதுவாக இருக்கிறேன் நான். அவங்களும் எனக்கு பத்திரிகை கொடுக்க வந்தாங்க. அந்த நேரத்தில் என்னை 10 தடவை கூப்பிட்டாங்க அலுவலகத்துலேருந்து. இன்றைக்கி ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள், சார் வந்து வாழ்த்து பண்ண நல்லாருக்குன்னு சொன்னாங்க. நான் வேலையில் இருக்கேன், முடிஞ்ச அப்புறம் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன். இந்த வேலையை விட்டு ஆண்டு பாண்டிபுரியாவில் அந்த வண்டியை 2 வண்டி ஹேண்டோவர் பண்ணிவிட்டு, அப்போது என் கூட அந்த பக்கத்தில் அந்த 2 பேரும் நான் போய் பார்க்கலாமா அப்படின்னு வரோம் அப்படின்னாங்க. அவங்களையும் கூப்பிட்டுட்டு எப்படியா வீட்டுக்கு போனேன். உடனடியாக ஒரு டம்ளர் மோர் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், பேசினேன். நான் ராஜாஜி மந்திரி சேவையில் இருந்த என்னுடைய வரலாறை சொன்ன 2 வருஷம் எம்ஜிஆர் 84 கூப்பிட்டு என்ன என்ன பேசினான்னு சொன்னேன். இதெல்லாம் கேட்டு அவங்க கண்ணில் தண்ணியே வந்துடுது. உண்மையிலேயே நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய உதவி என்னைக்கு இருக்கோ நல்லது பண்ணா அப்படின்னு சொன்னேன். எப்போனாலும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அதான் உண்மை. ஐயா நீங்கள் வந்து குற்றவாளியே இல்லைங்கிறீங்க. குற்றவாளிங்கிறதுனால தானே உங்களுக்கு 4 வருஷம் சிறை தண்டனை ப்ளஸ் 10 கோடி ரூபாய் அபராதம் கொடுத்தாங்க. ஜெயலலிதாவுக்கு தெரியாமலே இவங்க குற்றம் பண்ணியிருப்பாங்க. குற்றவாளிங்கிறதுனால தான் தண்டனை கொடுத்தாங்க அவங்களுக்கு. இப்போவும் சொல்கிறேன், முதல் குற்றவாளி ஜெயலலிதா தான், அரசு அதிகாரி. அவங்களுக்கு தெரியாத இவங்க நடத்த முடியாது, குற்றம் செய்ய முடியாது. அவங்களோட கூட இருந்தாங்க அப்படின்ற காரணத்தினால இவங்களையும் பலிகடை ஆகிட்டாங்கல்ல. அதான் உண்மை. ஆர்டர்லேயே இருக்குது, அந்த ஆர்டர்லேயே எங்கிட்டே இருக்குது அந்த ஆர்டர்லாம். அதுக்கு 580 பக்கத்தில் க்ளீனாக போட்டிருக்காங்க. முதல் குற்றவாளி ஜெயலலிதா, அதனால தான் இவங்களுக்கு தண்டனை கொடுக்குற நிலைமை வருது. கூட இருந்ததுனால இவங்களும் தண்டிக்க முடியாது நீதிமன்றம். அதனால் குற்றவாளியும் இவங்களும் சொல்ல முடியாது. மெயின் குற்றவாளி அதனால க்ளீனாக கொடுத்துருக்காங்கல்ல. செத்து போயிருந்தாலும் ஜெயிலில் போட முடியாது, பாடியை கொண்டு ஜெயிலில் வைக்க முடியாது. அதனால் விட்டுட்டாங்க அவங்கள. ஆனால் கூட இருந்தவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட், அதுதான் அவங்களுக்கு 100 கோடி, இவங்களுக்கு 10 கோடி தண்டனை கொடுக்க வேண்டாம். அது தப்பு இல்லை. ஆனால் குற்றவாளி அவங்க இல்லை. இப்பவும் சொல்கிறேன், மெயின் குற்றவாளி அவங்க இல்லை, சட்டப்படி அதிலே இல்லை. ஜெயலலிதா அவர்கள் பண்ண ஊழலுக்கு சசிகலா அவர்கள் துணை போயிருந்தாங்க, அதால் ஏகப்பட்ட பலன்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது 2 நாம தேவையில்லை. இல்லை நீங்கள் வந்து அவங்களை குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறீங்க. அந்த ஊழல் சொல்கிறேன், முதல் குற்றவாளி அவங்க தான், பிஜேபிக்காரங்க. அது போக விரும்பலை, அரசியலுக்கு விரும்பலை. என்ன பொறுத்தவரை சட்டப்படி அவங்க குற்றவாளியும் நான் சொல்ல மாட்டேன். இப்பவும் சொல்கிறேன், முதல் குற்றவாளி அவங்க தான். அவங்களாம் தான் குற்றவாளி ஆனாங்க. கொலகாரம் 10 பேருக்கு கொலை கொலை பண்ணுறவங்க தான், ஒருத்தன் தான் கொலை பண்ணியிருப்பான். கூட இந்த 10 பேர் ஜாயின் பண்ணுவாங்க, இவங்களும் கூட இருந்தாங்கன்னு. அந்த மாதிரி மாட்டது தான் அது. எல்லாரையும் குற்றவாளின்னு சொல்ல முடியாதுங்க. தண்டனை உண்டு இல்லைங்க, அது வேறு விஷயம். மோடியா லேடியான்னு ஒரு பிரச்சனை வரும்போது, மோடி இல்லை மோடி லேடி தான் நிரூபிச்சு காட்டினாங்கல்ல. கூத்தூர் என்ன பண்ணாங்கன்னு தெரியாதா? அப்போ யார் இருந்தது? ஜெயலலிதா இருந்தாங்க. மனசாட்சின்னு ஒன்றுக்கணும் பேசும்போது. அதான் சொல்லுவேன். இப்போ கூட சசிகலா அவர்கள் வந்து இணைப்பை விரும்புகிறாங்க. ஆனால் இணைப்பு, நான் இப்போ சொல்கிறேன், இணைப்புக்கு இல்லை. அவங்க தான் பொதுச் செயலாளர்,
சட்டப்படி அந்த கேஸ் வருது 15 ஆம் தேதி நான் சொல்றேன் அது மனம் வேணாம் எனக்கு கேள்வி கேட்கணும் இல்ல நானே சொல்றேன் தீர்ப்பு என்ன வருதோ பொதுச்செயலாளர் கேட்காது இது பண்ணது தப்பு பொதுக்குழு கூடனே தப்பு அவங்க ஜெயிலில் இருக்காங்க இல்லை அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டா பண்ணியிருக்கணும் அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்கணும் எதுவும் வாங்கலை அது சட்டப்படி கொடுத்தோம் அந்த அதிமுக சட்டப்படியே அந்த வழக்கு வருது 15 எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க எந்த முடிவு வந்தாலும் அதிமுகவுடைய பிளவு பிளவு தான் இவங்க ஒன்றா சேர்ந்தால் கூட கஷ்டம்தான் பாருங்க முதல்ல நீ யோகியமாக இருக்கணும் 150 சொல்லும்போது உங்களை நான் குலகாலம் கூட சொல்லிட்டா நீ திருநி வாழை வந்தால் நான் வாழை வச்சிருக்கேன் எங்கூட இருக்காங்க 10 பேர் திருநி வாழை வச்சா வாழைன்னு சொன்னால் வாழை பாராட்டணும் வரவே இருக்கணும் சும்மா முதல்ல குத்திருக்கேன் நீயே யோகியமா இன்றைக்கி இந்த காப்பேட்டை வண்டி பச்சையாக சொல்லுவேன் எங்கிட்ட லைட்டிங்லேயே வந்துடுது வேலுமணி ஒரு வண்டிக்கு 1000 ரூபா வாங்கிட்டுருக்காங்க 2 வருஷமும் ரிஜிஸ்டர் பண்ணாத ஓடுறது இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் சட்டம் தெரியாதா ஐபே பிரகாஷ் தெரியாதா இல்லை வேலுமணிக்கு தெரியாதா இல்லை எடுப்படிக்கு தெரியாதா அப்போ மக்கள்லாம் ஏமாந்தவங்களா சுடுகாடு உள்ளே கொளுத்துறாங்க குப்பையை சுடுகாடு பணம் கொளுத்துற இடமா குப்பை கொளுத்துற இடமா அப்போ என்ன அர்த்தம் சட்டம் நீ மேலே மதிக்கிறியா என்ன குற்றவாளி சொல்கிறீ நீ யார் முதல்ல நீ ஒரு குற்றவாளி நான் சொல்கிறேன் நானே பல கம்மியாக கொடுத்துருக்கேன் நாளைக்கு கேஸ் வருது விளம்பரம் பார்த்தீங்களா வந்து 18 ஆம் தேதி நிறுத்திட்டுறாங்கள நடை போடுகிற தமிழகம் யார் ஒரு கப்பம் கொடுப்பணுமா மக்கள் வரி பணம் தேர்தலுக்காக யூஸ் பண்ணுற இந்த கேள்வி கேட்டால் நீ வேணும் கேள்வி நாளைக்கு வருது கேஸ் திரும்பி பதில் சொல்லணும் அராஜகம் நீ பண்ணிகிட்டு இருக்க 150 குறை சொல்லாத நீ யோகி வந்தால் அவனை குறை சொல்லலாம் நான் ஓபனாக சொல்கிறேன் சசிகலாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க நான் பிரச்சாரம் இப்போ பேச வரல பிரச்சாரம் பற்றி கவலை கிடையாது எனக்கு தப்பு பண்ணால் யாரும் தண்டிப்பேன் எம்ஜிஆரை கூப்பிட்டு பழைக்க தெரியாதவன்னார் பரவாயில்லன்னு அதான் சொன்னேன் அவங்கள்ட்ட அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுது அவங்களுக்கு தொடச்சிட்டாங்க அது அதாவது என்னுடைய செயல்பாடு கட்சிக்கு அப்பாற்படுறது சமூக பணி தான் எங்கன்னா எனக்கும் கட்சி இருக்குது இன்றைக்கி சோழிங்கநல்லூரில் போஸ்டர் போட்டுருவாங்க நான் நிற்க போகிறேன்னு பப்ளிக்கே நான் நிற்கிறதுனால ரெண்டாவது வேண்டானா கேட்கல பதவி இல்லாமல் மக்களை காப்பாற்றக்கூடிய திறமை தைரியம் தன்னம்பிக்கை இருக்குது எனக்கு அவங்க யாரும் கிடையாது கொள்ளடைக்கிறது தான் கொள்கை தாடிவாலா மூடி உள்பட போட்டு மேலே போய் கேஸ் பண்ண சார் அதே தேவை ரொம்ப விளையாடினேன் லட்சக்கணக்கான மக்கள் உயிரை காப்பாற்றிருக்கேன் மீன்பாடு வீட்டில் கண்ணே போச்சு போலீஸால் வந்தா இருக்கேன் இந்த கேட் போட்டவெல்லாம் செத்தம் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஏசியெல்லாம் இதில் இருக்குது போலீஸ் கேட்டில் இருக்குது பொய் கேட் போட வாழ முடியாது ஒப்புனா சொல்கிறேன் 87 வயசு இளைஞன் தான் பேசுகிறேன் இப்போ எவனுக்காக தைரியம் இருக்க வெளியே வந்து கேட்குறதுக்கு இதை எவனா கேட்டிருக்காரா ஏன் கேட்குறேன் மக்கள் வாழணும் எம்ஜிஆருக்கு அந்த பதில் தான் சொன்னேன் நீங்கள் ரோட்டை கூட காலம் கட்டி கொடுக்கலாம் இடம் இடிக்கிறதுக்கு போது கோயில் கோர்ட்டு வேலை கோர்ட்டுக்கு போவோம் ஆனால் நீ கட்டி கொடுக்க உரிமை அவனுக்கு இருக்குன்னு முடியுமான்னு கேட்டார் உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேளுங்கன்னு அப்போ அன்னைக்கு 84 ராமாவரத்தோடு கூப்பிட்டு ஹைகோர்ட் சிறுநீர் கடலில் தெரியுங்களா அது காரணம் அவர் தான் 1 மாதம் டைம் கேட்டார் 1 வாரம் டைம் கேட்டார் 1 மாதம் எடுத்துங்க என்ன 2வது நாள் கோஸ் பண்ணார் சாந்தாசனார் கமிஷனர் அப்போ அந்த மாதிரிலாம் பதவி எனக்கு இல்லை பதவியே தேவையில்லை இப்போ சொல்கிறேன் ராஜா முதலம் கட்சிக்கு ராஜாஜி கிட்டே 2 வருஷம் பிஏ வரேன் 52 இவங்களாம் சொண்டக்கா என்ன தெரியும் இவங்களுக்கு அரசியலை பற்றி கொள்ளடைக்கிறது தான் இவங்களுக்கு கொள்கை இன்க்ளூடிங் மோடி உள்பட இன்றைக்கி அரசியல் கூட்டத்தில் வராது அரசாங்கத்தினுடைய இதை போட்டுக்கிட்டு பப்ளிக் மீட்டிங் எடுத்துறாரு அப்போ தான் போனாடி கேஸ் போட்டேன் இதெல்லாம் என்னத்துக்கு உள்ள நாட்டில் வாழ்கிறாங்கன்னு தெரியல மக்களுக்காக வாழ்கிறாங்களா உண்மையிலே வருத்தப்படுறேன் அதிமுக இணைந்தால் தான் தேர்தலை சந்திக்கணும்னு முடியும் இதை பற்றி கவலை இல்லை ரெண்டு பேருமே ஆட்சி அமைக்கிறது கஷ்டம் இந்த வாட்டி திமுக அதிமுக கஷ்டப்பட்டு ஆட்சி அமைக்கணும் 52 எப்படி சுயேட்சைகள் 8 பேரை வச்சு ராஜாஜி காப்பாற்றி கொடுத்தாரு காங்கிரஸை இன்றைக்கி யாரை காப்பாற்றுவான்னு தெரியாது சுயேட்சைகள் அவங்க எல்லாம் இருக்கும் நடிகர்களை நம்பி நாடு போகாது இனிமேல் ஓப்பனாக சொல்கிறேன் சமூக பணி செய்கிற சுயேட்சைகள் நிறைய பேர் ஜெயிப்பாங்க நம்பிக்கை இருக்குது அது எந்த கட்சியில் தான் சரி அதிமுக இருந்தால் கூட சரி நான் அப்படி கவலைப்படல நல்லவங்க ஓடுவோம் இது பார்த்திங்களா இயக்கம் இவங்களாம் என்ன தைரியம் இருக்குது இவங்களுக்கு கொள்ளடிக்கிறது தான் கொள்கை எப்படி கொள்ளுங்க என்ன சந்தில் பூந்தடிக்கிற ஒரு ரோடு ஒழுங்காக பார்த்திங்களா ரோடில் மனிதாபமான இல்லாதவங்க பேசுறது அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால் வேறு ஒன்றும் சொல்ல விரும்பலை உங்களுடைய இந்த பேட்டி வெளியே வந்தால் மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் அதை நான் பண்ணிகிட்ருக்கேன் 17 வருஷமாக குடும்பத்தோடே வெளியே வந்தேன் எனக்கும் குடும்பம் பேரம்பேச்சுலாம் இருக்குது அரசியல் கொண்டு கொண்டு முடியும் தேவையில்லை பதவி இல்லாமல் மக்களை காப்பாற்ற தேடி அவனுக்காக எல்லாம் ஒரு சொல்ல சேல் பண்ணுறது இப்போ கூட மோடி ஒரு சொல்லு கேட்குறேன் எப்படி ஒரு சொல்லு கேட்குறேன் முடியுமா அவங்களால அவங்களால முடியாது சும்மா அந்த கதை பண்ணுறதெல்லாம் வேணாம் லட்டு கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து யார் விட்டு போனோம் ஒவ்வொரு குழந்தை பேர்லேயும் 7 லட்சம் ரூபா 7000 ரூபா கடன் வாங்கி யார் கொடுக்குறான் உன்னை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடு விவசாயிகள்லேயும் 1000% வந்துடுது நான் எதுவும் சொல்ல அரசியலாக்க விரும்பலை மக்கள் தான் திருந்தோம் என்னை பொறுத்தவரை திருந்துவாங்க திருந்துட்டாங்க அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் 10 வருஷமாக அதனுடைய விளைவு 2021 ஏப்ரலுக்கு மேலே நிச்சயமாக நடைபெறும்
நல்ல அரசியல் மாற்றம் அடி உத கொடுக்க தயாராட்டாங்க மக்கள். இனிமே ஊழறது இவ பேசி உட்கார முடியாதுங்க. அரசியல் மாற்றம்னா யார் வருவாங்கன்னு சொல்றீங்க? இப்போ சொல்றேன், எதுவுமே வராது, யாருமே ஆட்சி அமைக்க முடியாது. போப்பா சொல்றேன், பாண்டிச்சேரி மாதிரி ஜனாதிபதி வரலாம். ஏன்னா யாரும் மக்கள் எல்லாரும் சதவி போடுவாங்க, இவங்க போய் ஓட்டு போய் கேட்க முடியாது. கஷ்டம், சுயேட்சைகள் நிறையா ஜெயிப்பாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்க ஜெயிச்சாலும் கூட சுயேட்சையுடைய ஆதரவு கூட ஜெயிக்க முடியாது, மாற்றி அமைக்க முடியாது. அதுதான் என்னுடைய கருத்து. யாராக இருந்தாலும் அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இந்த சீமானாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், வெற்றிவேல் முருகனாக இருக்கட்டும், கவலைப்படல.